ரிஷப ராசியில் பிறந்த ஆண்களின் பொதுவான குணங்கள் மற்றும் குணாதிசயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ரிஷப ராசியில் பிறந்த ஆண்களிடம் தெய்வ பக்தி அதிகம் இருக்கும். அதற்காக கோயிலுக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற சிந்தனை இவர்களிடம் இருக்காது. இருக்கும் இடத்திலேயே எல்லா தெய்வமும் தேடி வரும் என்ற அசட்டுத்தனமான நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்கள். ரிஷப ராசிக்கு அதிபன் சுக்கிரன். இதனால் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் மென்மையான இதயம் படைத்தவர்களாக இருப்பார்கள். விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் குணம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். கண்கள் பிரகாசமாக இருக்கும். கலை, இசை, நாட்டியம் தொடர்புடையதாக இவர்களது தொழில் இருக்கும். எல்லோரும் மிகவும் பெரியதாக, முடியாத ஒன்றாக அல்லது பிரமிப்பானதாக நினைக்கும் விஷயத்தை சர்வசாதாரணமாக கையாளுவதில் கை தேர்ந்த கில்லாடிகள். சத்தியத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். எடுத்த காரியங்களில் பெரும்பாலும் வெற்றிகளே பெறுவார்கள். அதற்காக அந்த வெற்றியை மட்டுமே மனதில் வைத்து கொண்டு கர்வப்படாமல் சுலபமாக அடுத்த பெரிய வெற்றி நோக்கி பயணிப்பார்கள். தோல்விகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கும். யதார்த்தமான மனநிலை உள்ளவர்கள் இவர்கள். எதற்காகவும் பெரிதாக அலட்டி கொள்ள மாட்டார்கள். தோல்விகள் சகஜம் என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்தவர்கள். தகுதி உள்ளவர்கள் எந்த நிலையிலும் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கும். இதை நன்கு புரிந்து வைத்திருப்பதால் தன்னை தகுதியானவராக உயர்த்தி கொள்வார்கள். அதற்கான வேலைகளை கச்சிதமாகவும் செய்து வைப்பார்கள். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தாலும் மீண்டும் அதில் வெற்றி பெற ஆர்வமும் துடிப்பும் அதிகமாக இருக்கும். அதை அடையவும் கடுமையாக போராடுவார்கள். தொழில்நுட்பம், புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதிலும் இவர்களிடத்தில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். எதிர்கால திட்டமிடல் அதிகம் இருக்கும். தனிமையில் இருப்பதை விரும்ப மாட்டார்கள். பெரும்பாலும் கூட்டமாகவே இருக்க விரும்புவார்கள். யாருமே இல்லாத இடத்தில் தான் இருப்பது தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாகவே உணரக்கூடியவர்கள் இவர்கள். ரிஷபராசிக்காரர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள். நேர்மையாகவே நடந்து கொள்வார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் அதில் முதன்மையுடன் இருப்பர். தனது நிலை குறைந்தாலும் தாழ்ந்தாலும் மன ஓட்டம் உயர்ந்த நிலையிலேயே இருக்கும். புலி பசித்தாலும் புல்லை திங்காது என்ற மனநிலைதான் இது. உயர்வான நிலைக்கு வர அதிக முயற்சி எடுப்பர். இருக்கும் இடத்தில் தனித்துவத்துடன் திகழ்வார்கள். தனக்கான பலவீனத்தை தனது அனுபவம் மற்றும் அறிவினால் சரி செய்வதில் வல்லவர்கள். சமயங்களில் பலவீனங்களையே தனது பலமாகவும் மாற்றிக்கொள்ளும் புத்திசாலிகள் இவர்கள். கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் குழந்தை போல குணம் கொண்டவர்கள். எதையும் விளையாட்டாக எதிர்கொள்வார்கள். இடியே விழுந்தாலும் இடிதானே விழுந்தது என்று அமைதியாக இருப்பார்கள். மற்றபடி எதற்காகவும் அலட்டி கொள்ள மாட்டார்கள். படபடப்பு அடைய மாட்டார்கள். ரிலாக்ஸான மனநிலையில் எது நடந்தாலும் நன்மைக்கே என்றிருப்பார்கள். இப்படி இருப்பது ஒரு வரப்பிரசாதம். இம்மாதிரியான மனநிலை பற்றி எதையும் நேரடியாக பேசுவார்கள். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் சுட்டிக்காட்டி விடுவார்கள். சுய புத்தி இருக்க வேண்டும் அல்லது சொல் புத்தி இருக்க வேண்டும். தவறு செய்தவர் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவர் ஒத்துக்கொள்ளும் வரை பேசி பார்ப்பார். எதிரி பிடிகொடுக்காத பட்சத்தில் விலகி சென்று விடுவார். அவருக்கு தெரிந்தது அவ்வளவுதான் என்று பெருந்தன்மையாக நகர்ந்து விடுவார். பிறரது வாழ்க்கையிலும் அவர்களது செயல்பாட்டிலும் அதிக ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். முதலில் தன்னலம்தான் முக்கியம் என்ற சிந்தனை இருக்கும். அதற்காக சுயநலவாதிகள் இல்லை. முதலில் தனக்கு முக்கியத்துவம், அடுத்ததுதான் மற்றவர்களுக்கு என்ற பொதுவான சிந்தனை கொண்டவர்கள். பொறுமை குணம் அதிகம் இருக்கும். சகிப்பு தன்மையும் இருக்கும். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை வைத்திருப்பார்கள். எல்லா இடங்களிலும் பொறுமையும் சகிப்பு தன்மையும் காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. சுயக்கட்டுப்பாடு அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். ரிஷபராசி ஆண்கள் பிறரை வசீகரிக்கக்கூடிய தோற்றம் உள்ளவர்கள். அதிகம் அலட்டிக் கொள்ளாதவர்கள். மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக இருப்பார்கள். கூரிய கண் பார்வை கொண்டவர்கள்.
அதாவது பிறரை வசீகரிக்கும் கண்கள் உடையவராக இருப்பார்கள். முகம் சற்று பெரியதாக இருக்கும், பெரும்பாலும் வட்ட முகமாக இருக்கும். எப்போதும் முகத்தில் சிரிப்பு பூத்திருக்கும். சோகமே ஆனாலும் கூட அதை முகத்தில் வெளிப்படுத்த மாட்டார்கள். உடற்பயிற்சி செய்யும் ஆர்வம் இருந்தாலும் சில நேரங்களில் கடைபிடிக்க முடியாது. உடை விஷயத்தில் கட்டங்கள் மற்றும் கோடுகள் போட்ட ஆடைகளையே விரும்பி அணிவார்கள். அதிகாரிகளுக்கு உண்டான தோரணையுடன் ஆடை அணிய விரும்புவார்கள். நண்பர் என்றாலும், நெருங்கிய உறவு என்றாலும் சிறிது இடைவெளி விட்டே இருப்பார்கள். சுருக்கமாக சொன்னால், பிறரது வாழ்க்கையில் அதிகமாக மூக்கை நுழைக்க மாட்டார்கள். அப்படி பிறரது விஷயங்களில் தலையிட்டாலும் அவர்களுக்கு அது ஒத்துவராது. அரவணைத்து செல்வது, அனுசரித்து செல்வது ஆகிய குணங்களை கொண்டிருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் நன்கு உழைக்கக்கூடியவர்கள். அதற்காக எப்போதும் உழைத்துக் கொண்டேயும் இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும். சோம்பேறிகளாக இருந்தாலும் வேலையை தொடங்கினால் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள். சுருங்க சொன்னால், எடுத்த காரியத்தை ஒரு கை பார்க்காமல் விடமாட்டார்கள். எதையும் போகிற போக்கில் எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துக்கொண்ட வேலையில் கவனமாகவும் சீரிய முறையிலும் செயலாற்றுவார்கள். குறிக்கோள்களை அடைய முடிந்த வரையில் முயற்சி செய்வார்கள். அதற்கான பாதையிலும் பயணிப்பார்கள். ஆனால் அதற்கான செயல்களை விரைவாக செய்யாமல் செயல்பாட்டில் மந்த நிலை காட்டுவதே வழக்கமாக இருக்கும். அழுத்தமான பேச்சிலேயே மற்றவர்களும் தான் சொல்வதை கேட்கும்படி பேசி சரி செய்து விடுபவர்கள் இவர்கள். ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடன் பேசுபவரின் மனநிலையை அறிந்து கொண்டு அதற்கேற்ப லாவகமாக பேசுவார்கள். அதே சமயம் பேச்சை விட செயலே முக்கியம் என்பதிலும் கவனம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள். எனவே பேச்சு செயல் இரண்டையும் சரியாக, மிகவும் எளிதாக நிர்வகித்து செல்வார்கள். ரிஷபராசிக்கார ஆண்கள் எதையும் ஆழ்ந்து ரசிக்கும் திறன் கொண்டவர்கள். ரசித்து செய்வதில் கில்லாடிகளும் கூட. வெளி தோற்றத்துக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் போல இருந்தாலும் விஷயம் உள்ளவர்கள். மேலோட்டமாக நுனிப்புள் மெய்பவர்களாக இருக்க மாட்டார்கள். எதையும் ஆழ்ந்து பார்த்து செயல்படும் மனோபாவம் உள்ளவர்கள். ஒரு விஷயத்தை பற்றி மேலோட்டமாக தெரிந்து கொள்ளக்கூடாது. அதை தெரிந்து கொண்டால் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். அதே சமயம் கலை ரசனையும் அதிகம் இருக்கும். கதை கவிதை எழுதுவதில் ஆர்வம் அதிகம் இருக்கும். ரசனையானவர்கள் என்பதால் இதற்கு குறைவிருக்காது. ஆனால் எந்நேரமும் கதையும் கவிதையும் எழுதிக்கொண்டே இல்லாவிட்டாலும் பெரும்பாலும் எழுத்துத்துறை, கலைத்துறையில் இந்த ராசிக்காரர்கள் இருக்கும் வாய்ப்பு அதிகம். ஒன்றுமே இல்லாததை கூட அழகாக காட்டும் தன்மை இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். ரிஷபர்கள் தலைமை பதவியில் இருக்கவே அதிகம் விருப்பப்படுவார்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் ராஜாவாகும் தகுதி இருந்தாலும் மந்திரியாகவே இருப்பார். அதாவது தலைமை பதவிக்கு அடுத்த இடமே பெரும்பாலும் கிடைக்கும். ஆனால் தலைமை எடுக்கும் முடிவுகளை இவரே எடுக்கும் நிலையில் இருப்பர். தலைமை பதவியில் இருப்பவர் இவரது ஆலோசனையை கேட்டு அதன் பிறகே முடிவெடுக்கும் சூழலும் இருக்கும். ஆனால் அதற்கான அரியாசனமும் அங்கீகாரமும் சில சமயங்களில் கிடைக்காமல் போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் போது அதற்கான வருத்தங்கள் இருந்தாலும் போகிற போக்கில் எல்லாம் நன்மைக்கே என்பதாக எடுத்துக்கொள்வார்கள் ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு தாய் பாசம் அதிகம் இருக்கும். பெற்றோருக்கு உண்மையானவராக நடந்து கொள்வர். அவர்கள் ஏமாற்றுவது பிடிக்காது. பலரிடம் ஆலோசனைகள் கேட்டாலும் தனக்கான முடிவு இது என்று முன்னரே முடிவு எடுப்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் தன் வாழ்க்கைக்கு இதுதான் என்பதை முன்கூட்டியே இவர்கள் தீர்மானித்து முடிவும் எடுத்து விடுவார்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை அதிகம் இருக்கும். இல்லை என்று வந்தோருக்கு இயன்றவரை கொடுக்கும் குணம் இருக்கும். தன் பிரச்சனைக்கு தானே தீர்வு என்று வாழக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். எதற்காகவும் தான் மற்றவர்களை சார்ந்து இல்லை என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர்கள். சுருக்கமாக சொன்னால், தோப்பில் இருந்தாலும் தனிமரம் போல தனக்கென சில கோட்பாடுகளை வைத்து வாழக்கூடியவர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆணவ எண்ணம் சற்று அதிகமாகவே இருக்கும்.
இந்த குணத்தில் மற்ற ராசிக்காரர்களை இவர்களுடன் ஒப்பிடவே முடியாது. சுயமரியாதை அதிகமாக இருப்பவர்கள் என்பதால் ஈகோ அதிகமாகவே இருக்கும். பணமும் முக்கியம் என்பதில் உடன்பாடு அதிகம். அதே சமயம் பணம் அதிகம் வருவதை விட வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை மேலோங்கி இருக்கும். பக்குவம் பெறுவதற்கு முன்னரே முடிவெடுக்க துணிந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். மற்ற ராசிக்காரர் ஒருவர் 30 வயதில் எடுக்கும் முடிவை 20 வயதிலேயே துணிந்து எடுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். இதனால் அதிகமான அனுபவம் இவர்களுக்கு இள வயதிலேயே கிடைத்துவிடும். காதலிப்பதில் அவ்வளவாக நாட்டம் இருக்காது, ஆனால் ஆசை மட்டும் இருக்கும். விரும்புபவரை திருமணம் செய்ய முடியுமா என்ற கேள்வி இருக்கும். தான் யார், குடும்பம் என்ன, தனக்கான பின்னணி என்ன என்பதை மிகவும் அலசி ஆராய்வர். அதற்கு பின்னரே முடிவும் எடுப்பர். ரிஷபர்கள் அடிக்கடி எதிர்பாராத விதமாக பரிசுகளை கொடுத்து மனைவியை சந்தோஷப்படுத்துவார்கள். அனைத்து விஷயங்களையும் உன்னிப்பாக கவனிக்கும் குணம் கொண்ட ரிஷபராசி ஆண் உங்கள் கைப்பையில் இருக்கும் கர்ச்சீஃப் ஸ்டிக்கர் போட்டு சிறு தோடு வரை என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து விடுவார். ரிஷபராசிக்காரர்கள் மற்ற ராசி பெண்களில் யாரை திருமணம் செய்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை இப்போது பார்க்கலாம். எந்த ஒரு மனிதரிடமும் பலவீனம் இருந்தாலும் அவரிடம் உள்ள நல்ல குணங்கள் அதனை உடைத்து எரிந்து நல்லவர்களாக மாற்றிவிடுவது வாடிக்கை. அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிகளை விட கடகம், மகரம், மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் அதிக திருமண பொருத்தம் கொண்டவர்களாக இருப்பர். இந்த மதிப்பெண்கள் 10 பொருத்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயமில்லை, ராசி ரீதியாக ஆராய்ந்து அளிக்கப்பட்டுள்ளவை ஆகும். மேஷராசி பெண்ணை திருமணம் செய்தால் இருவரும் வேறுபட்ட குணாதிசயம் கொண்ட ஜோடியாக அமைவர். ரிஷபராசி ஆண் வீட்டு பறவையாக வாழ ஆசைப்படுபவர், தனிமை விரும்பி. மேஷராசி பெண்ணோ வெளியில் சுற்றுவது, விருந்துகளில் பங்கேற்பது என்று கனவுகள் கொண்டவள். ஆனால் தங்கள் சுயநலத்தை விட்டு கொடுக்க இருவரும் ஒருமித்து தயாரானால் வாழ்க்கை வளமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் மேஷராசி பெண்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொண்டு வாழ பழகுபவர்கள் என்பதால் அனுசரித்து செல்லும் வாய்ப்பும் உண்டு. இருவருமே ரிஷபம் என்னும் போது உணர்வு பூர்வமாக ஒன்றி போய்விடுவார்கள். காதல் திகட்டும் அளவுக்கு உச்சகட்டத்தை இட்டுவிடும். எனினும் இருவருமே தங்கள் கொள்கையில் உறுதியாக இருப்பவர்கள். ஆணாதிக்க உலகமான இதில் ஆணின் கை ஓங்குவதை தடுக்க முடியாது. மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள தயாராகிவிட்டால் இவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமைந்துவிடும். ரிஷப ஆண் மிதுன பெண்ணை மனம் முடிந்தால் அதுவும் ஒரு சிறப்பான பந்தமாகவே இருக்கும். ரிஷப ஜோடி போலவே விட்டு கொடுத்தல், இல்லற அனுசரிப்பு, இவைகளே இந்த ஜோடிக்கு இனிப்பான அனுபவங்களை தரும். மிதுன ராசி மனைவிக்கு ஏராள சுதந்திரமும் அவருக்கான வாய்ப்புகளையும் வழங்க வேண்டியது ரிஷபராசி கணவரின் கடமையாகும். அவளது எண்ணத்துக்கான ஊது குழலாக அவர் மாறுவதே வாழ்க்கையில் பிடிப்பை தரும். ரிஷபராசி கணவருக்கு அன்பான கிடுக்குப்பிடி இல்லறத்தை தருவதில் கடகராசி பெண்ணுக்கு ஈடு இணை கிடையாது. உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம் என்று ஒருவருக்கொருவர் குடும்ப பாட்டாகவே பாடிக்கொள்ளலாம். கடகராசி பெண் எதையும் பூடகமாகவும் அதிரடியாகவும் செய்து பழகப்பட்டவராக இருப்பர். அவரை பக்குவமாக அரவணைத்து செல்வதோடு அக்கறை காட்டுபவராகவும் ரிஷப ஆண் விளங்குவார். பாதுகாப்பான வாழ்க்கையை மனைவிக்கு வழங்க வேண்டும் என்ற லட்சியத்துடன் செயல்படுவதால் மனைவி அவருக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு தருவதோடு இல்லற சுகத்தையும் ஏராளமாக வழங்குவார். வாழ்வின் இறுதி வரை காதல் மேகங்கள் இந்த ஜோடியின் கூடவே பயணிக்கும். ரிஷபத்தை தூக்கி சாப்பிடக்கூடியது சிம்மம் என்பது அறிந்ததுதான். சிம்மராசி பெண்ணிடம் சிக்கும் ரிஷப ஆணின் நிலையும் அப்படித்தான் இருக்கும். திருமண பந்தத்துக்கு பின் உரசல்கள் மட்டுமில்லாமல் சமயத்தில் தீப்பொறியே பறக்கும். நான் என் வசதிப்படித்தான் உடை உடுத்துவேன் என்று சிம்மராசி பெண் முடிவெடுத்துவிட்டால் அதற்கு ரிஷப ஆண் ஏற்றுக்கொண்டு விட்டால் வாழ்க்கை இனிக்கும். விட்டு கொடுத்தால் கெட்டு போகாது என்று எண்ணி அந்த ஆண் தனது மனைவியோடு பொறுமையாக வாழ கற்றுக்கொண்டாக வேண்டியிருக்கும். ரிஷப ஆணுக்கும் கன்னி பெண்ணுக்கும் பொருத்தம் பிரமாதமாக இருக்கும்.
எளிதில் உணர்ச்சி வசப்படும் ஜோடியாக இது அமையும். கன்னிராசி பெண்ணை ஜோராக வழிநடத்தும் ஆற்றலும் ரிஷப ஆணுக்கு கைவந்த கலையாக அமைந்திருக்கும். பெண்ணுக்கே உரிய அச்சம் மடம் நாணத்துடன் தனது ரசனையை புரிய வைத்து வாழ்க்கையை அனுபவிக்கும் தம்பதியராக இவர்கள் இருப்பார்கள். அடிப்படை ரசனையிலேயே ரிஷப ஆணுக்கும் துலாம் பெண்ணுக்கும் ஒற்றுமை இருக்காது. நுட்பமான உணர்வுகளான துலாம் ராசி பெண்ணின் மனநிலையை கலாரசனையை கொண்ட அவள் ரிஷப ஆணின் பிடிவாதத்துக்கு விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அதே சமயம் துலாம் ராசி பெண்ணின் நண்பர்கள் வட்டத்தை உடைப்பதையும் அவர்களது தொடர்பை துண்டிப்பதையும் வாடிக்கையாக கொண்டிருப்பார். இதனால் துலாம் ராசி பெண்ணை தனிமைப்படுத்தி தன் பால் ஈர்க்க முடியும் என்று நம்புவார். ரிஷப ஆணும் விருச்சக பெண்ணும் ஒரு விஷயத்தில் ஒரே மாதிரி குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அது பரஸ்பரம் குறை சொல்வது. குடும்பத்தில் யார் ஆட்சி நடக்க வேண்டும் என்பதில் இருவருக்கும் குடும்பிப்பிடி சண்டையே நடக்கும். இவர்கள் இல்லறம் நல்லறமாக ஏராளமான விட்டு கொடுத்தல் குணம் இரு தரப்பிலும் தேவைப்படும். இவ்விரு ராசிகளுக்கிடையே ஆரம்ப வாழ்க்கை சுவையாக இருந்தாலும் போக போக கசந்துவிடும் வாய்ப்பு அதிகம். ரிஷபராசி ஆணின் முதலாளித்துவ மனோபாவத்தை தனுசு ராசி பெண் ஒருபோதும் விரும்புவதில்லை. யாரிடமிருந்தும் உத்தரவு பெற்று செயல்படாத குணாதிசயம் பெற்ற தனுசு ராசி பெண் தனது சுதந்திரத்தில் யாருடைய தலையீட்டையும் விரும்ப மாட்டாள் என்பதால் ரிஷப ஆண் அவளை அடக்கி ஒடுக்க நினைத்தால் அம்பாக பாய்ந்து விடுவாள். அடங்கி போவதன் மூலமே அவளது ஆட்சி செலுத்தும் குணத்தை அன்பானதாக்கிக் கொள்ள முடியும் என்பதை ரிஷப காலை புரிந்து கொள்ள வேண்டும். ரிஷப ஆணை தன் பால் ஈர்க்கும் குணம் கொண்டவள் மகர ராசி பெண். ரிஷப ஆணை திருமணம் செய்யும் போது ஒரு கம்பீரமான இல்லத்தரசியாக குடும்பத்தை நடத்தும் ஆற்றல் பெற்றவளாக மகர ராசி பெண் விளங்குவாள். தன் காதல் வலையில் ரிஷபராசி ஆணை விழ வைத்து சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தும் அப்பெண்ணின் மேல் கணவரும் தீராத மோகத்துடன் இருப்பார். இதனால் மிக பொருத்தமான ஜோடியாக இவர்கள் வாழ்க்கை அமையும். கும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கும் ரிஷப ஆணுக்குமான ஒற்றுமை உணர்வு குறைவாகவே காணப்படும். பழமையான சிந்தனைகளை ஏற்க மறுத்து கும்பராசி பெண்ணுடன் மோதல் போக்கை ரிஷப ஆண் உண்டாக்குவார். அது முரட்டுத்தனமாகவும் இருக்கும். இருவருக்கும் இடையேயான புரிந்து கொள்ளுதல், எதிர்கால நலனுக்கான திட்டங்கள் ஆகியவற்றை செயல்படுத்துவதில் இணக்கமான சூழல் நிலவாது என்பதால் வாழ்க்கை பயணம் அவ்வளவு சுகமானதாக இருக்காது. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தாலே வேண்டும் வரம் கிட்டும். விட்டு கொடுத்து கூடி வாழ்ந்தாலோ கோடி நன்மை கிடைக்கும். அழகான பொருத்தங்களுடன் அற்புதமாக இணையும் ஜோடியாக மீன பெண்ணுக்கும் ரிஷப ஆணும் இருப்பதால் அதிதீவிர உணர்வுகளையும் அழகாக அடக்கியாளும் கலை இருவருக்கும் கிடைக்கும். இல்லறத்தில் மீனராசி பெண்ணின் அத்தனை பசிக்கும் சரியான தீனியாக ரிஷப ஆண் விளங்குவார் என்பதால் முழு திருப்தியான வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கும்.